செய்திகளை இனி விரைவு செய்திகளாக பார்க்கலாம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகள் எதிர்பார்ப்பதாக காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் வசந்தகுமார் கூறியுள்ளார். நெல்லையில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய வசந்தகுமார், மோடியை அகற்ற வேண்டும் என்பதுதான் தங்கள் கூட்டணியின் ஒரே குறிக்கோள் என்றும், தங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை ராகுல் காந்தியே முடிவு செய்வார் என்றும் கூறியுள்ளார். எதிர்பார்ப்பது என்பது எங்களுக்கு 16 தொகுதி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்து அவர்கள் கூட்டியும் தரலாம், குறைத்தும் தரலாம். ஆனால் வெற்றி ஒன்றுதான் குறிக்கோள். இப்பொழுது மோடியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் எங்களுக்கு. தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனுக்கு புள்ளி ராஜா என்ற பட்டம் வழங்கப்பட்டிருப்பதாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நகைச்சுவையாக கூறியுள்ளார். தேனியில் உள்ள தனியார் பள்ளி விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது விழா மேடையில் பேசிய துணை முதல்வர், இதுவரை தமிழ் வளர்ச்சித்துறைக்கு எத்தனையோ பேர் அமைச்சர்களாக இருந்தாலும் பாண்டியராஜன் தமிழ் வளர்ச்சித்துறையை உலகளவில் கொண்டு சேர்த்துள்ளதாக பாராட்டு தெரிவித்துள்ளார். வரவேற்பை கொண்டாடுவதற்காக கொடைக்கானலில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். பைன்மர காடுகள், மொயர் பாயிண்ட், பசுமை பள்ளத்தாக்கு மற்றும் தூண்பாறை ஆகிய பகுதிகள் மக்கள் கூட்டத்தில் நிரம்பி வழிகின்றன. முக்கிய சுற்றுலா பகுதியான ஏரிச்சாலையில் குதிரை சவாரி, சைக்கிள் சவாரி, படகு சவாரி சூடுபிடித்துள்ளது. எங்கு பார்த்தாலும் பனிமூட்டத்துடன் ரம்மியமான சூழ்நிலை நிலவுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் முதல் உள் தமிழகம் வழியாக தெலுங்கானா வரை நிலப்பரப்பில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாகவும் தெலுங்கானா மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரு சில இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்தனர். கோவை வனப்பகுதிகளில் கடும் வறட்சி நிலவி வருவதால் தண்ணீர் குட்டைகளை நோக்கி யானைகள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருகின்றன. கோவை வனக்கோட்டத்திற்குட்பட்ட மேட்டுப்பாளையம், சிறுமுகை, மதுக்கரை போன்ற பகுதிகளில் யானைகள், மான்கள் மற்றும் காட்டெருமைகள் அதிக அளவில் நடமாடி வருகின்றன. இங்கு கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் வனவிலங்குகள் நீர்நிலைகளை தேடி அலைந்து வருகின்றன. கண்ணுக்கு தென்படும் குட்டைகளில் யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் உற்சாகமாக குளியல் போட்டு வருகின்றன. ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நடைபெற்ற இந்திய போர் விமானங்களின் சாகசம் பார்வையாளர்களை கவர்ந்தது. 16 அணுகுண்டு சோதனை நடத்திய பொக்ரானில் விமானப்படையின் வல்லமையும் ஆற்றலையும் பறைசாற்றும் வகையில் மின்னல் வேகத்தில் சீறி பாய்ந்த போர் விமானங்கள் சக்தி வாய்ந்த குண்டுகளை வீசி சாகசங்கள் நிகழ்த்தின. மெய் சிலர்க்க வைத்த இந்த சாகச காட்சிகளை விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் தனோவா, இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோர் பார்த்து ரசித்தனர். டெல்லியில் 17 பேர் உயிரிழப்புக்கு காரணமான தீ விபத்து ஏற்பட்ட ஹோட்டல் உரிமையாளரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டெல்லியில் கரோல்பாக் பகுதியில் உள்ள தங்கம் விடுதியில் கடந்த 12 தேதி பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 17 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் டெல்லி குற்றப்பிரிவு காவல்துறையினர் விடுதி உரிமையாளர் ராகேஷ் கோயலை தேடி வந்தனர். இந்நிலையில் அவர் கத்தாருக்கு சென்றதாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து கத்தாரிலிருந்து திரும்பி அவரை கைது செய்த குடியேற்ற அதிகாரிகள் குற்றப்பிரிவு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஹைதராபாத்தில் 10 ரூபாய்க்கு புடவை விற்பனை என்ற அறிவிப்பை கேட்டு ஜவுளிக்கடையை நோக்கி பெண்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் காயமடைந்தனர். 10 ரூபாய்க்கு சேலை வாங்கச் சென்று நெரிசலில் சிக்கிய சிலரது பணமும் நகையும் கூட காணாமல் போனது. முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இல்லாமல் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்ட கடை நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறும் பாதிக்கப்பட்ட பெண்கள் இதுகுறித்து காவல்துறையிடம் புகாரளிக்க உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர்.
நியூசிலாந்தின் மிகப்பெரிய நகரமான ஆக்லாந்தில் நடைபெற்ற விளக்கு திருவிழா பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இதில் கண்ணை கவரும் வகையில் கைகளால் தயாரிக்கப்பட்ட 800 விளக்குகள் அங்குள்ள மரங்களையும் பாதைகளையும் அலங்கரித்தன. சீனாவின் லூனார் புத்தாண்டை கொண்டாடும் வகையில் 20வது பாரம்பரிய விளக்கு திருவிழாவை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு ரசித்தனர். சீனாவின் விவசாயி ஒருவர் தற்காப்பு கலையில் பென் ப்ரூஸ்லி என அழைக்கப்படுகிறார். புஜியான் மாகாணம் ஜியாங் யாங் பகுதியைச் சேர்ந்த லீபின் என்பவர் நுன்சாங்குஸ் என்ற தற்காப்பு கலையில் சிறந்து விளங்குகிறார். ப்ரூஸ்லியை தனது ரோல் மாடல் எனும் இவர் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கலையை கற்றதாக தெரிவித்துள்ளார். கால்ஷீட் பிரச்சினை காரணமாக இந்தியன் 2 படத்திலிருந்து பிரபல பாலிவுட் நடிகர் அஜய் தேவ்கன் விலகியுள்ளார். அவருக்கு பதிலாக வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க அபிஷேக் பச்சனிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஷங்கர் இயக்கத்தில் கமல்ஹாசன், காஜல் அகர்வால் உள்ளிட்டோர் நடிக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு அண்மையில் சென்னையில் துவங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது.